அண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 10வது பாசுரம். பாவை நோம்ப செய்யறதுக்கு ஒரு தோழி கூட விட்டு போக கூடாது அப்படின்னு பரிவோட இருந்த ஆண்டாள் ஒரு ஒரு தோழியினுடைய கிரகத்துக்கா போய் அவளை எழுப்பின்றிருந்தா. அந்த வரிசையில 5வது தோழியை எழுப்பக்கூடிய பாசுரம்தான் 10வது பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோரெம்பாவாய். இந்த பெண்மணி எம்பெருமானுடைய கிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துல வசிக்கக்கூடியவள் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள்லாம் நிர்வாகம் பண்ணியிருக்கா. மேலும் இந்த பெண்மணி வீட்டினுடைய மாடியில இருக்கிற அறையில பள்ளி கொண்டிருக்காளாம். அதுவும் பாசுரத்தினுடைய நடையிலேந்து புரியறது அப்படின்னு சொல்லுவா வியாக்கியாத்தாக்கள். இந்த பெண்மணியை எழுப்புறதுக்கு ஆண்டாள் கோஷ்டியினர் பின்புறமா இருக்கிற படி வழியா ஏறி அவள் பள்ளி கொண்டிருக்கிற அறைக்கு போய் அவளை பார்த்து பாட ஆரம்பிக்கிறா. இவளை பார்த்தா சௌக்கியமா படுத்துட்டு இருக்கா. போன பாசுரத்து தோழி மாதிரியே நிச்சிந்தையா படுத்துட்டு இருக்கா. இப்படி படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா இவ அடைய வேண்டியத அடைஞ்சுட்டா மாதிரி தெரியறதே அப்படின்னு தோன்றதாம் ஆண்டாளுக்கு. அதனால அவளை பார்த்து கூப்பிட்டு சொல்றா, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் ஸ்வர்க்கம் பூந்தா மாதிரி சௌக்கியமா படுத்துட்டு இருக்கியே, இந்த நோம்ப நோத்து அதனால கடச்ச பலனாகிற ஸ்வர்க்கத்துக்குள்ள நீ பூந்து அனுபவம் பண்ற மாதிரி சௌக்கியமா படுத்துட்டு இருக்கியே அப்படிங்கிறா. இவா செய்யற நோம்புனால கடைக்க போற பயன் என்ன அப்படின்னு இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா, ஏதோ பறை பறைன்னு பறைய பத்தி பேசினா முதல் பாசுரத்துல. இந்த நோம்ப பண்ணினா பறை தருவான் அப்படின்னா, பறைனா என்ன, புருஷார்த்தம், நாம் விரும்பக்கூடிய புருஷார்த்தம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் விரும்பக்கூடிய புருஷார்த்தம் ஸ்வர்க்கமா இல்லையே நாராயணனே அப்படின்னு, நாராயணனாகிற ராமனையே நாங்கள் வேண்டுகிறோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாளே. அப்படி இருக்கும் பொழுது நாட்டாருக்காக ஸ்வர்க்கம்னு சொல்றாளோ அப்படின்னு பார்த்தா, அதுவும் இல்லையே, நாட்டாருக்கு ராம ராஜ்யத்தை போல செழிப்புடைய நாடு கிடைக்கும் பலனாக அப்படின்னு தானே சொல்லியிருக்கா 3வது பாசுரத்துல. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல திடீர்னு ஸ்வர்க்கம்னு ஒண்ணு முளைச்சது எங்கேந்து அப்படின்னு பார்த்தா, ஐவா சொல்றா, நாங்க சொன்ன ஸ்வர்க்கம் சாதாரண ஸ்வர்க்கம் இல்லம்மா, சீதா பிராட்டிக்கு எது ஸ்வர்க்கமோ அதை பத்தி பேசுறோம். சீதா பிராட்டி என்ன சொன்னா, எஸ்துவயா சஹச ஸ்வர்கஹா, எம்பெருமானே ராமா நீர் இருக்கக்கூடிய இடம்தான் அடியேனுக்கு ஸ்வர்க்கம், நீர் இல்லைனா அதுவே நரகமாகும் அப்படின்னா சீதா பிராட்டி. அதனால ராமன் கூட இருந்து அனுபவம் பெறதே ஸ்வர்க்கம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நாங்கள், அந்த ஸ்வர்க்கத்தை நீ அடைஞ்சுட்டாயின்னு தோன்றது அப்படின்னு அந்த பள்ளி கொண்டிருக்கிற பெண்மணியை பார்த்து சொன்னாள் ஆண்டாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படிங்கிறா. இப்படி பலன் அடைஞ்சுட்டியே, அப்பேற்பட்ட ஏற்றமுடையவளா இருக்கிய நீ அம்மனாய் அப்படின்னு தலைவியேன்னு கொண்டாடுறா அந்த பெண்மணிய. கொண்டாடின உடனே இவள் பதில் சொல்லுவான்னு நினைச்சா அவளோ வாயே திறக்கல. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், வாயதான் திறக்கல, வந்து கதவையாவது திறப்பாளான்னு பார்த்தா அதுவும் இல்லை. உடனே ஆண்டாள் கோஷ்டியினர் சொல்றா, அம்மாடி எங்களை பத்தி நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, நாங்கள்லாம் திரிசங்கு மாதிரி வந்திருக்கோம்னு நினைச்சுட்டு இருக்கியோ அப்படின்னா. திரிசங்கு அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தான் சூரிய வம்சத்துல. அவனுக்கு ஒரு ஆசை, விபரீத ஆசை, இந்த சரீரத்தோடையே ஸ்வர்க்கம் போகணும்னு ஆசையாம். இந்த ஆசையை போய் வசிஷ்டர்கிட்ட சொன்னான் அவன். வசிஷ்டர் அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டார். அவன் கேட்கல, வசிஷ்டர்னுடைய பிள்ளைகள் கிட்டக்க திருப்பி போய் அதே விஷயத்த கேட்டான். அந்த பிள்ளைகளுக்கு கோபம் வந்துடுத்தான். உன்னுடைய குலகுருவான வசிஷ்டர் சொன்னதை மதிக்காம
நீங்க திருப்பி வந்து எங்க கிட்ட கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்? நீ உன்னுடைய எண்ணம் சரியில்லை, அதை மாத்திக்கோன்னு சொல்லி பார்த்தா இவன் கேட்கல, கேட்கலன்ன உடனே ரிஷிகளுக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்து விட்டா, நீ சண்டாளனாக போக கடவுது அப்படின்னு சொல்லிவிட்டா. உடனே த்ரிசங்கு சண்டாளன ஆயிட்டான். ஓடு ஓடுன்னு ஓடினா விஸ்வாமித்திரர் கிட்டக்க, விஸ்வாமித்திரர் காப்பாத்துவார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஆகாதுன்னு தெரியும். வசிஷ்டர் கைவிட்ட உடனே, வசிஷ்டர் பிள்ளைகள் சாபம் கொடுத்த உடனே அதை விஸ்வாமித்திரர் நீக்குவார்னு பெரிய நம்பிக்கை. அதனால ஓடினான். விஸ்வாமித்திரரும் நம்பிக்கையை காப்பாத்த முயற்சி பண்ணாராம். கவலைப்படாத, இந்த சரீரத்தோட சொர்க்கம் தானே போகணும், அதுக்கு வேண்டிய யாகத்தை நான் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு யாகம் பண்ண ஆரம்பிச்சார். எந்த தேவதையும் ஹவிசு வாங்கிக்க வரவே இல்லையாம். உடனே என்னுடைய தப்போ வலிமையினாலேயே உன்னை இந்த சரீரத்தோட சொர்க்கத்துக்கு ஏத்தரேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரன் மந்திரம் சொன்ன உடனே த்ரிசங்கு அப்படியே சொர்க்கத்துக்கு போக ஆரம்பிச்சான். அந்த சரீரத்தோடையே போறான் 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 சொர்க்கத்துக்கு வாசல்ல போய் நின்றான். வாசல்ல போய் கதவை தட்டினா இந்திரன் கதவை திறக்கல். ஏன்னா வரவேண்டிய விதத்துல இவன் வரலையே, விஸ்வாமித்திரர் அம்சினா வந்திருக்கான் அப்படிங்கிறதுனால கதவை திறக்கல. திறக்கலன்னு உடனே இவன் திருப்பி கீழே விழ ஆரம்பிக்கிறான். விழறப்போ விஸ்வாமித்திரரே காப்பாத்தணும்னு திருப்பி சரணடைஞ்சான். விஸ்வாமித்திரர் திருப்பி தன்னுடைய தப்போ வலிமையினால திஷ்ட திஷ்டேதி அப்படின்னு விட்டார், அங்கேயே நில்லு அப்படின்னு விட்டார். தலை கீழே விழுந்துட்டு இருக்கிற த்ரிசங்கு அந்த இடத்துல அப்படியே நின்றானாம். அப்படி நின்று இருக்கிற த்ரிசங்குவை சுத்தி ஒரு ஸ்வர்க்கம் மாதிரி ஒன்னு ஏற்படுத்தி கொடுத்தார் விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறது கதை. இந்த கதைய சொல்லி ஆண்டாள் கோஷ்டியினர் உள்ள இருக்கிற பெண்மணி கிட்டக்க பேசுறா, நாங்க அந்த த்ரிசங்கு மாதிரி வந்துட்டோன்னு நீ நினைக்கிறையோ, அதாவது வரக்கூடாத வழியில பின் படிக்கட்டு வழியா ஏறி உன்னுடைய அறைக்கு வந்து தட்டறோம்னு நினைக்கிறியோ, எங்களை அப்படியே வாசல் திறவாதார்னு திருப்பி அனுப்பலாம்னு நினைக்கிறியோ, அது தகாதுமா? நாங்கள்லாம் த்ரிசங்கு மாதிரி வரல, எங்க ஆச்சாரியன் சொன்னத்தை கேட்காம நாங்க வரல, நாங்கள்லாம் யாரு? பெரியாழ்வாரனுடைய பெண் பிள்ளைகள். விட்டு சித்தர் வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே அப்படின்னு எங்க அப்பா பார்த்து சொல்லி கொடுத்ததம் மட்டும்தான் நாங்கள் கேட்போம், அதுபடிதான் நடப்போம். அப்பேற்பட்ட எங்களை நீ த்ரிசங்கு மாதிரி திருப்பி அனுப்பிடக்கூடாதுமா, தயவு செஞ்சு கதவை தர அம்மனாய் அப்படின்னு கொண்டாடி மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அப்படின்னு சொன்னான். இப்படி சொல்லும் பொழுதே அவளுக்கு கமகமகமான ஒரு வாசனை வந்துதான். எப்பேற்பட்ட வாசனை? நாற்றத்துழாய் முடி நாராயணன், எம்பெருமான் நாராயணன் மட்டுமே முடியில சூட்டக்கூடிய துளசியினுடைய வாசனை வந்தது. அந்த வாசனை வந்தவுடனே இவாளுக்கு நிச்சயம் ஆயிடுத்து. என்ன நிச்சயம்? இந்த பெண் உண்மையிலே சொர்க்கத்துலதான் இருக்கா, எம்பெருமானுடைய அனுபவத்துலதான் இருக்கா, எம்பெருமான் அங்க அவள் கூட இருக்கான். அதான் பக்கத்து கிரகத்துல தானே எம்பெருமான் இருக்கான், அதனால சுவர் ஏறி குதிச்சு இந்த இடத்துக்கு வந்து விட்டான். அந்த பெண்மணியும் எம்பெருமானும் உள்ள இருக்கா, எம்பெருமான் இருக்கக்கூடிய வாசனை திருத்துழாயினுடைய நறுமணம் வீசறது அப்படின்னு ஆண்டாள் கோஷ்டின சொல்றா. நாற்றத்துழாய் முடி நாராயணன் இப்படி சொன்ன உடனே அந்த உள்ள இருக்கிற பெண்மணிக்கு தாங்கல. என்னடி இது அபாண்டமா சொல்றேன், நாராயணனா இங்க இருக்கானா, நாற்ற துழாய் முடின்னு வேற சொல்றேளே, துளசி வாசனை அடிக்கிறதுன்னு சொல்றேளே, நாராயணன் இருந்தால்தான் துளசி வாசனை அடிக்கணுமா என்ன? அவன் ரொம்ப நாள் முன்னாடி கோவில்லேந்து கொடுத்த துளசிய பத்திரமா வச்சுட்டு இருக்கேன்னா, எத்தனை நாள் ஆனாலும் துளசி வாசனை போகாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதோ? இப்போதானே ராமாயணத்திலேருந்து பெருசா ஒரு கதை சொன்னேன், நான் திருப்பி உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், உங்களுக்கு தெரியாதா? நாற்ற துழாய் முடியா நாராயணனாகிற ராமன் இருந்தது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டான். அது என்ன கதை? ராமபிரான் சேத்து கட்டினார் சமுத்திரத்தின் மீது. அந்த சேத்துவை உண்மையாகவே ராமபிரான் தான் கட்டினாரா அப்படின்னு இன்னி வரைக்கும் சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்னமோ சயின்டிபிக்காலாம் அதை ப்ரூவ் பண்ணி சேட்டலைட் வழியா காண்பிச்சுலாம் என்னமோ சொல்றா. இதே மாதிரி சந்தேகங்கள் துவாபர யுகத்திலையும் இருந்துதான்.
அர்ஜுனனுக்கு இருந்ததாம். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையா போகும் பொழுது சேத்துவ பார்த்த உடனே உண்மையிலேயே இது ராமபிரான் தான் கட்டினாரா அப்படின்னு சந்தேகப்பட்டானாம் அப்படின்னு சொல்றார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அந்த சந்தேகம் அவனுக்கு எப்படி தீந்தது அப்படின்னு பார்த்தா, தன்னந்துழாய் இன்றளவும் நாரும் சேது தரிசனம் செய்தான். அந்த துழாயினுடைய வாசனை, எம்பெருமான் ராமன் சாத்தின்ற திருத்துழாயினுடைய வாசனை, அங்க சிறு துளிகள் சிந்திருக்கும் போல இருக்கு. அந்த துளிகளினுடைய வாசனை இன்னி வரைக்கும் இந்த சேதுவில் அடிக்கிறதே, இதனால ராமபிரான் தான் கட்டியிருப்பார் அப்படின்னு அர்ஜுனனுக்கு உறுதி ஏற்பட்டுதான். அப்பேற்பட்ட நாற்ற துழாய் முடி நாராயணன், அவன் முடியில சூட்டின துளசியினுடைய வாசனை ரொம்ப வருஷங்கள் யுகங்கள் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதனால என்னைக்கோ நான் கொண்டு வந்து வச்ச துளசியினுடைய வாசனை அந்த நாற்றம் இப்ப உங்களுக்கு வீசறது, அதை நினைச்சு நீங்கள் நாராயணன் வந்துட்டான்னு அபாண்டமா சொல்றீளே அப்படின்னு இந்த தோழிகளுக்கு திருப்பி பதில் சொன்னா உள்ள இருக்கிற பெண்மணி. வெளியில இருக்கிறவா சொல்றா, அதெல்லாம் கிடையாதுடி, அவன் யாரு, அவன் மால், அவன் நம் மால். மால்னா வெறித்தனமான அன்பை உடையவன், உன்மீது ரொம்ப அன்புடையவன் எம்பெருமான். அதனால இப்போ அங்கதான் இருக்கான் அப்படிங்கறதுல எங்களுக்கு உறுதி இருக்கு. அவன் கிட்டக்க பேசி போற்றி பறை தரும், அவனை போற்றி பாடி பறை வேண்டும்னு நாங்கள்லாம் கேட்க விரும்புறோம். அந்த மாதிரி கேட்க நீயும் எங்க கூட வந்து சேர்ந்துக்கோயே. தனியா அவன் கிட்டக்க அனுபவம் பெறத்தினால உனக்கு என்ன கிடைக்க போறது, எங்களுக்கும் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுவாய் அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருக்கிற பெண்மணி திருப்பி அமைதி ஆயிட்டாளாம். ஒருவேளை திருப்பி தூங்க போயிட்டாளோ அப்படின்னு எட்டி பார்த்தா, ஆமா திருப்பி தூங்கின்னு இருக்கா. இவள் தூங்குற தூக்கத்தை பார்த்தா ஏதோ ஒரு தூக்க போட்டியில ஜெயிச்ச ஒருத்தர் தான் ஜெயிச்ச கோப்பையை இந்த பெண்மணிக்கு கொடுத்துட்டு போயிட்டா போல தெரியறதாம். யாரு தூங்கக்கூடிய போட்டியில ஜெயிக்கக்கூடியவன், கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணன் இந்த பெண்மணி கிட்டக்க தோத்து நீதான் தூக்கத்துல சிறந்தவள் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டா போல இருக்கு அப்படின்னு பாடுறா. புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அந்த கும்பகர்ணன் உனக்கு பரிசா கொடுத்துட்டு போயிட்டான் தன்னுடைய தூக்கத்தையே. நான் உன்கிட்ட தோத்தேன் அப்படிங்கறதுக்கு அடையாளமா என் தூக்கத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டா போல நீ தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு வெளியில இருக்கிறவா சொல்றான். சரி, அந்த கும்பகர்ணன் போனது எங்க? புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன். கும்பகர்ணன் யுத்தத்துக்கு கிளம்பி போயிட்டானாம். போன கும்பகர்ணன் என்ன ஆனான்னு பார்த்தா, புண்ணிய நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் அப்படிங்கிற ஆண்டான். இங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம், புண்ணிய நாள் அப்படின்னா ராமனால் அப்படின்னு அர்த்தம். ராமன் தர்மாத்மா புண்ணியன், அவனால் வீழ்த்தப்பட்ட கும்பகர்ணன் வந்திருக்கணும் வார்த்தை. ஆனால் வார்த்தை எப்படி இருக்கு, புண்ணிய நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் அப்படின்னு இருக்கு. ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் மாறி இருக்கு இந்த இடத்துல. இதன் பொருள் சுவாரஸ்யம் என்னன்னு கவனிக்கணும். என்ன ஆச்சு யுத்தத்தின் பொழுதுன்னு பார்த்தா, கும்பகர்ணன் ராமபிரானால வதம் செய்யப்பட்டான். ஆனா அவன் அப்படி வதம் செய்யப்படணும்னு தானே போய் அந்த கூற்றத்துல அந்த யுத்தத்துல விழுந்தானாம். ஏன்னா கும்பகர்ணனும் நல்லவன்தான், அவனுக்கு தெரியும் தங்கள் அண்ணா பண்றது பெரிய தப்புன்னு. கும்பகர்ணனை யுத்தத்துக்காக எழுப்பிண்டு வந்தப்போ அவன் ராவணன் கிட்டக்க சொன்ன வார்த்தை, யதுக்தமிஹதே பூர்வம் பிரியயாமே மேனுஜேனச்ச ததேவனோ ஹிதம் வாக்கியம் யதேச்சசி ததா குரு. அப்பா, முன்னாடி உன்னுடைய மனைவியான மந்தோதரியும் நம்மளுடைய தம்பியான விபீஷணனும் சொன்ன வார்த்தைகள் தான் நம்மளுடைய குலத்துக்கே நல்லது. அவள்லாம் என்ன சொன்னா, சீதையை திருப்பி கொடுத்துடுன்னு சொன்னான். ஆனா நீ அதை கேட்கல. சரி, எதேச்சசி ததா குரு, நீ எப்படி யோசிக்கிறியோ அப்படி செய், உனக்கு நான் துணை புரிவேன் அப்படின்னு அவன் செய்யறது தப்புங்கிறத நன்னா தெரிஞ்சுண்டே இருந்தாலும் அண்ணனுக்கு
காரியம் பண்ணுவோம், அவனுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கறதுக்காக அந்த கூற்றத்துக்கு போய் யுத்தத்துக்கு போய் தானே வாய் விழுந்தான் கும்பகர்ணன். இப்படி விழுந்த கும்பகர்ணனை எம்பெருமான் ராமன் எப்படி சம்ஹரிச்சான் அப்படிங்கிறது ரொம்ப அழகு. ராமபிரானுக்கு கும்பகர்ணன் மேல ஒரு மதிப்பு இருக்கு. ஏன்னா பரதன் போல ஒரு தம்பி மாதிரி இருக்கானே இவன். பரதன் எப்படி எனக்காக ராஜ்யம் ஆளாமல் காட்டுல இருந்து இருக்கா மாதிரி இருந்து கொண்டு பாதுகையை கொண்டு ராஜ்யம் ஆள்றானோ, அந்த மாதிரி அண்ணனுக்காக என்னவனா செய்வேன், அவன் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சாலும் உறுதுணையாக நின்று உயிரை தியாகம் பண்ணுவேன்னு வந்திருக்கானே அப்படின்னு கும்பகர்ணனை பார்த்து எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷம். அதனால கும்பகர்ணன் மீது பாணம் செலுத்தும் பொழுது எப்படி செலுத்தினானாம், தங்கமயமான பாணங்களை செலுத்தினானாம். அதை எப்படி செலுத்தினான், எந்த ராமபிரான் செலுத்தினான்ங்கிறத ரொம்ப அழகா சொல்றார் வால்மீகி பகவான். தர்மாத்மா தர்மாத்மாவாகிற ராமன் புண்ணியனால் அப்படிங்கிற ஆண்டாள் வார்த்தைக்கு அப்படியே ராமாயணத்துல வார்த்தை இருக்கு. தர்மாத்மா அப்படின்னா அது மட்டும் இல்ல, பரதனை போல ஒரு தம்பி இவன் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல ராமபிரான சொல்லும் பொழுது வால்மீகி பகவான் பரதாகிரஜா அப்படிங்கிறார். ராமாயண ஸ்லோகோ கும்பகர்ணன் மீது ராமன் பாணம் போட்டதுக்கு ததஸ்து ராமோ தர்மாத்மா தஸ்ய ஸ்ருங்கம் மகத்ததா ஷரைஹி காஞ்சன சித்ராங்கைஹி சிச்சேத பரதாகிரஜா. காஞ்சன சித்ராங்கைஹி அப்படிங்கிற தங்க பாணத்தினால பரதாகிரஜன் சொல்லக்கூடிய பரதனுடைய அண்ணனாகிற ராமன் கும்பகர்ணன் மீது பாணத்தை செலுத்தினான் அப்படின்னு சொல்றான். இப்ப ஏற்பட்ட கும்பகர்ணன் தெரிஞ்சுண்டே யுத்தத்துக்கு போய் மாய்க்கப்பட்டான். அந்த கும்பகர்ணன் உனக்கு கொடுத்த பரிசு என்னது, தூக்கம். இப்போ நீ இந்த மாதிரி தூங்கின்னு இருக்கிய, ஆற்ற அனந்தலுடையா, இப்ப ஏற்பட்ட சோம்பேறித்தனமாமா, இது சரியில்லை, எழுந்து வா, நல்ல காரியத்துக்காக எழுந்து வா. அருங்கலமே, எங்க கூட்டத்துக்கே நீதான் ஆபரணம் போன்றவள், இறங்கி வா, மெதுவா இறங்கி வா, தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் அப்படின்னு இந்த பெண்மணியை கொண்டாடி கூப்பிட்ட உடனே அவளும் ஆண்டாள் கோஷ்டியோட வந்து சேர்ந்துண்டான்.